அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் மாரிச்செல்வன் பேசுகிறேன். ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர், வண்ணார் சமுதாயத்தினுடைய மக்கள் பணியாற்றி கொண்டிருப்பவன். சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை எழும். அந்த வகையில் நான் இன்றைக்கு மைசூரில் இருந்து உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் 18-19 வயசுலேருந்தே சொந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். எங்கேயும் வேலைக்கே போகலை 30 வருஷ காலமாக. அதே சமயம் சம்பாரித்து நான் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டேன்னா இல்லை. வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது வந்து நம்ம செய்கிற தொழிலால் கிடைக்கிது. ஏதோ ஒரு இது அந்த மட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மைசூர் வந்து உடன்குடியை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து லேபிள் அடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு 19 இருக்கலாம் வயசு, அப்போ வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ போய் அவர் இடத்துல தங்கி இங்கே போய் அந்த தொழிலை பார்ப்போம். அதனுடைய அடிப்படையில் அடுத்த கட்டம் அந்த செய்ய முடியாமல் ஒரு 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த 10 வருஷம் கழித்து நான் திருப்பியும் மைசூர் போகிறேன். போயிட்டு அந்த தொழிலை நல்ல முறையில் செய்கிறோம். அன்னைக்கு அந்த 20 வயசு இருக்கும்போது மைசூர் அன்னை சாம்டீஸ்வரி அம்மா தேவஸ்தானம் கோயிலுக்கு அப்போ போனேன். அதுக்கப்புறம் தொழில் செய்ய முடியாமல் சில சந்தர்ப்பங்கள் அமையும், வர முடியாது. ஊடால ஒரு 10 வருஷம் வேறு பிரிண்டிங் சிவகாசியில் ஆச்சு தொழில் பண்ணோம், அப்போ வர முடியல. திருப்பி இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 18 வருஷத்துக்கு மேலே 18 வருஷமாக நம்ம வந்து போகிறோம். எனக்கு எல்லாமே இங்கே மைசூரில் அந்த பார்ட்டி இப்போ லேபிள் அடித்து கொடுப்போம், பணம் வருமா, வரும்பொழுது எனக்கு தேவையான நம்ம இந்த சமுதாய ஃபீல்டில் இருக்கிற இதை வச்சு இங்கே தான் அந்த ஷூ வாங்கிறது, அந்த பெல்ட் வாங்கிறது, அந்த ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே நம்முடைய மைசூர் கர்நாடகாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே போல் இப்போயும் ஒரு 1.5 வருஷம் கழித்து 1 வருஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. இன்றைக்கும் வந்து போயிட்டு அன்னை சாமுண்டீஸ்வரி தேவஸ்தானத்துக்கு போனேன். அப்போ பல மலரும் நினைவுகள். அப்போ அந்த நம்மளுக்கே தெரியும், இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி 50 வயசு தோட்ட போகிறோம், 49 முடிய போது நான் 4 மாதம் தான் இருக்கு 50 வயசு. அப்போது நாம் இவ்வளோ காலம் நல்ல முறையாக இருந்து இந்த தொழிலையும் பார்த்து சமூகத்துலேயும் இன்றைக்கி எத்தனையோ மேடைகள் எத்தனையோ விஷயங்களில் இருந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல் வந்து சாமி இருக்குன்னு ஒருத்தங்க, சாமி இல்லை அப்படிங்கிற ஒரு இந்திய அரசியல், அதுதான் பகுத்தறிவுன்ற போர்வையில். என்னை பொறுத்தளவுக்கு சாமி இருக்கு இல்லைன்றது அவரவர் மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அதே போல் சாமி இருக்குது நம்ம ஏன் கெட்டது நடக்குதுன்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்த கருமக வினைகள், நம்முடைய இப்படி தான் நம்ம வாழணுங்கிற ஒரு விதியை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த வகையில் நம்ம யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் நேர்மையாக நல்ல முறையில் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது, நல்லா இருங்கன்னு சொல்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி சாம்டீஸ்வரி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீண்ட ஆயுளும் நல்ல சமுதாய பணியாற்றுவதற்கும் சக்தி கொடுத்தாயே என்று வணங்கி அன்னை சாமுண்டீஸ்வரியை வணங்கி வந்தேன் என்பதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் நீண்ட ஒரு நெடிய பயணம், 30 ஆண்டுகாலம் ஓடிவிட்டது. மீண்டும் இன்றைக்கு அம்மா சாம்டீஸ்வரி அவர்களை தரிசித்தது. அதே போல் மைசூர் மகாராஜா அவரையும் நான் வரப்போ கும்பிட தான் செய்வோம். பஸ்ஸில் வர்றப்பையும் சரி, நடந்து போகும்போதும் சரி, ஏன்னா அந்தளவுக்கு அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி இருக்காங்க. அது போன்ற நல்ல வாய்ப்புகளை ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர்களை வணங்கிக் கொள்வது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் மைசூருக்கும் எனக்கும் நிறைய அந்த அச்சு தொழிலாளையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பு இருக்கிறேன் என்பதற்கு
அன்னை சாமுண்டீஸ்வரியும் மைசூர் மகாராஜாவும் அருளிய அருளாக எண்ணி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாறி செல்வோம். சிவகாசி. நன்றி.